மிஸ்டிக் அந்த்ராவின் அன்பு வணக்கங்கள். நாம் லக்ன சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். லக்ன சீரீஸில் இன்றைக்கி இது நாலாவது பகுதி. அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய லக்னம் வந்து கடக லக்னம். நம்முடைய இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய 360 டிகிரியை கொண்ட இந்த வான்வெளி 12 ராசி கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு, 12 பாவங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும், ஒவ்வொரு ஜீவராசியும், ஒவ்வொரு பொருட்களுமே கூட ஏதோ ஒரு பாவத்தில் தான் கண்டிப்பாக அமைஞ்சிருந்திருக்கும். தங்களுடைய பிறப்பை பொறுத்து, தங்களை உருவாக்கப்பட்ட நேரத்தை பொறுத்து ஒவ்வொரு லக்னத்தில் அவங்க அமைஞ்சிருப்பாங்க. இப்போ நம்ம ராசியை பொறுத்து பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசியும் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நகரம் வச்சு நிர்ணயிக்கப்படுது. இது ஒவ்வொரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறையும், ரெண்டு நாளைக்கு ஒரு முறையும் தான் ஒரு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ரெண்டு நாளைக்கு பிறகுக்குள்ளே பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி பலன் தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு நம்முடைய பலன்களை இன்னும் துல்லியப்படுத்திக்கிறதுக்காக நம்ம லக்னத்தை எடுத்துக்கிறோம். லக்னம் ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒரு பார்ட் அப்படிங்கிறனால ஓரளவு துல்லியத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ ஒரு லக்னத்துக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்கும். ஸோ 3 நட்சத்திர அடிப்படையில் நம்ம நட்சத்திர அடிப்படையில் பிரிக்கும் பொழுது நம்முடைய பலன்களை இன்னும் துல்லியத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு. ஓ, அதனால தான் நம்ம வந்து இந்த சீரீஸை எடுத்து லக்னத்தை வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சீரீஸில் நம்ம லக்னத்தினுடைய முதல் பாவத்தை மட்டுமே எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். முதல் பாவம் அப்படிங்கிறது அந்த லக்னத்தில் பிறந்தவருடைய பொதுவான பலன்கள், பொதுவான நடவடிக்கைகள் என்ன, பொதுவாக அவருடைய பண்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பேச போகிறோமே தவிர, அவருடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கும், அவருடைய செல்வ வளம் எப்படி இருக்கும், அவருடைய கல்வி நிலைகள் எப்படி இருக்கும், அவருடைய குடும்பம் எப்படி இருக்கும், அவருடைய நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, அவருடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த சீரீஸில் பேச போகிறது இல்லை. அதை இனி வரக்கூடிய சீரீஸில் தான் நம்ம பேச போகிறோம். இப்போது இந்த தொடரில் நாம் அவருடைய பொது பண்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நாலாவது காலச்சக்கரத்தினுடைய நாலாவது வீடான கடகலக்கணத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ கடகலக்கணம் அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி. இது வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலங்களை குறிக்கும், தோட்டத்தை குறிக்கும், விதைகளை குறிக்கும், குடோன்ஸை குறிக்கும், அண்டு கலரில் பருத்தியோட வெண்மையை குறிக்கும். கலர் ரெண்டு வெள்ளையில் ரெண்டு கலர் இருக்குது, ஒன்று பட்டு போன்ற வெண்மை, இன்னொன்று பருத்தியினுடைய வெண்மை. பால் போன்ற வெண்மைன்னு எடுத்துக்கலாம். பட்டு போன்ற வெண்மைங்கிறது சுக்கிரனை குறிக்கும், பால் போன்ற வெண்மைங்கிறது சந்திரனை குறிக்கும். அண்டு மாதங்களில் இது வந்து ஆடி மாதத்தை குறிக்கும். அண்டு இதனுடைய அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சந்திரன். சந்திரன் ஜென்ரலி நீர்ராசி, சந்திரன் அதிபதியாக இருக்கிறனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான, அடக்கமான தோற்றம் கொண்டவளாக இருப்பாங்க. குணத்துலையும் சரி ரொம்ப அடக்கமான குணம் கொண்டவளாக இருப்பாங்க. அந்த உடலில் நீர்த்தன்மை அதிகமாக இருக்கும். அண்ட் இவங்க வந்து ஜென்ரலி மற்றவங்க சார்ந்தே இருப்பாங்க. எப்படி ஒரு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக நின்றுட்டு இருக்காது, மற்ற தான் வைக்கக்கூடிய குடுவையினுடைய அல்லது பாத்திரத்தினுடைய வடிவத்தை எடுத்துக்கிட்டும் அதை சார்ந்து தான் தன்னுடைய வடிவத்தையும் அது மாற்றிக்கும். அந்த மாதிரி தான் கடக லக்னத்தில் எஸ்பெஷலி நீர்ராசிகளில் லக்னமாக அமையப்பற்று பிறந்தவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. பெரும்பாலும் மற்றவங்க சார்ந்து இருப்பாங்க, அந்தஸ்து கௌரவத்தை வந்து பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. அண்டு சந்திரன் இவங்களுடைய கடகலக்கணத்தினுடைய அதிபதியாக சந்திரனே அமையறனாலே இவங்க ரொம்ப வேகமாக சிந்திப்பாங்க. பிகாஸ் வேகமாக மூவ் ஆகக்கூடிய பிளானட் கிரகம் வந்து சந்திரன் அப்படிங்கிறனால இவங்க ரொம்ப வேகமாக சிந்திப்பாங்க. இவங்களுடைய இவங்க நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேகமாக நடப்பாங்க. அண்டு சிந்தனைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையாக இருக்கும் உங்களுக்கு. அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி கடகலக்கணத்துடைய பண்புன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சரராசி. சரராசி அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டே போகிறது. அது இவங்களுடைய பண்புகள், குணநலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே போகும். ஒரே இடத்துல நிற்காது, வளர்ந்துக்கிட்டே மூவ் ஆகிட்டே இருக்கும். அண்டு இந்த கடக லக்னம் அப்படிங்கிறது நம்முடைய காலச்சக்கரத்தில் இப்படி 4ஆம் வீடு. 4ஆம் வீடு அப்படிங்கிறனால தங்களுடைய விருப்பப்பட்ட துறைகள் இவங்க பிரகாசிப்பாங்க. அவங்களுக்கு என்ன துறை விருப்பமோ அந்த துறையை எடுத்துப்பாங்க, அந்த துறையில் ரொம்ப பிரகாசமாக செயல்படுவாங்க. அந்த இயல்பாகவே 4ஆம் வீடு அப்படிங்கிறது இயல்பாகவே வீடு வாகனங்களை குறிக்கிறதுனால பேசிக்கலி பை ஜென்ரல் பை டிஃபால்ட் அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீடு மனைகள் ஈஸியாக அமைஞ்சிடும். வீடு வண்டி ஈஸியாக அமைஞ்சிடும். அதே மாதிரி ஆரம்ப கல்வியும் இவங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சிடும். அண்டு நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுடைய பொதுவான பண்புகள் என்னென்னு பார்க்குறோம். நீங்கள் பின்னாடி பார்த்துருக்கிறவ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கடகலக்கணத்தில் பிறந்தவங்க தான். இவங்களுடைய பொதுவான பண்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான தோற்றம் கொண்டவளாக இருப்பாங்க. செயலில் வேகம் இருக்கும், ஆனால் மனசில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த குழப்பத்துக்கு நடுவுலையும் அவங்க இருக்கக்கூடிய முடிவுகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பாங்க, உறுதியாக நிற்பாங்க. அண்டு பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய திறமை இவங்களுக்கு இருக்கும். லைக் மல்டி டாஸ்கிங் நிறைய பண்ணக்கூடியவங்களும் அவங்க இருப்பாங்க. அண்டு தங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை, ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை சூப்பராக டெவில் டு த ஜாப். ஸோ அதை சிறப்பாக பரிபாலனை செய்வாங்க. அண்டு தங்களுடைய உண்மையான திறமைகளை இவங்க மக்களுக்கு வெளிக்காட்டவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கும் தெரிய வராது. யாராவது ஒருத்தர் வந்து அவங்களை இக்னைட் பண்ணால் தான் நமக்கு தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜவஹர்லால் நேரு பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு மகாத்மா காந்தி தேவைப்பட்ட மாதிரியும், கருணாநிதி அவர்களுக்கு, கலைஞர் அவர்களுக்கு அண்ணாதுரை தேவைப்பட்ட மாதிரியும், நமக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு உந்துதல் தேவைப்பட்டே தான் இருக்கும். அதன் மூலமாக இவங்க தங்களுடைய பண்புகளை வெளிக்கொணருவாங்க. எப்படி அனுமனுக்கு ஜாம்பவானோ அந்த மாதிரி.
அண்ட் இவங்க வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாத்திப்பாங்க. ஏன்னா எப்படி தண்ணிங்கிற தான் வைக்கப்பட்டிருக்கிற பாத்திரத்தினுடைய பண்புகளை எடுத்துக்குமோ, பண்பு அதனுடைய வடிவத்தை எடுத்துக்குமோ, அந்த மாதிரி இவங்களும் தாங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்களோ சூழ்நிலைக்கு தக்க மாதிரி தங்களை மாத்திப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரே இடத்துல ரொம்ப நாளைக்கு இவங்க இருக்கவும் மாட்டாங்க. இப்போ இந்த கடகலக்கணத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நட்சத்திரங்கள் அமைது, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இதில் ஃபர்ஸ்ட் புனர்பூசத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். புனர்பூசத்தினுடைய அதிபதி வந்து குரு. ஸோ ஜென்ரலாகவே குரு வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்புக்கு அதிபதி அப்படிங்கிறனால இந்த கடகலக்கணத்தில் புனர்பூசத்தில் லக்னம் விழ பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பூசண உடலமைப்போட கொஞ்சம் குண்டான உடலமைப்போட இருப்பாங்க. இப்போ எடுத்துக்கலாம் குண்டான உடலமைப்போட இருப்பாங்க நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம். அண்ட் கடகலக்கணத்துக்கு குரு வந்து 6 மற்றும் 9 வீடுகளுக்கு அதிபதி. எனவே இந்த 6 9 பலன்களும் இவங்க சேர்த்தே தான் தன்னுடைய பொதுவான பண்புகளில் காட்டுவாங்க. அதாவது சூழ்நிலைக்கு தக்கவாறு அனுசரித்து போகிறது, அமைதியான குணம் கொண்டிருக்கிறது, அப்புறம் எதையும் சிந்திச்சு செய்வாங்க. அண்டு கல்வியில் நாட்டம் உண்டு. குரு பேசிக்கலி வரனால இவங்க கல்வியில் நாட்டம் உண்டு. அதே மாதிரி புத்தகம் படிக்கிற பழக்கம் எப்பவுமே இருக்கும். ஜஸ்ட் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு புத்தகம் வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்ல புத்தகங்களை தான் படித்த விஷயங்களை சிந்திப்பாங்க, அதை பற்றியே பேசுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பொதுப் பழங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 4 தலைவர்களையும் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். 4 செலிபிரிட்டிஸ் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் மோர் ஓவர் உங்களுடைய நீங்கள் கடகலக்கணத்துக்காரராக இருந்து புனர்பூச நட்சத்திரத்தில் உங்களுடைய லக்னம் எழுதுதான் இதை பொருத்தி பாருங்கள். 100% உங்களுடைய பொது பண்புகளில் இது பொருந்தும். அண்ட் ஒழுக்கத்துக்கு ரொம்ப முன்னுரிமை தருவாங்க. அண்ட் நடையிலையும் செயல்லையும் வேகம் இருக்கும். அதே சமயம் அந்த செயல்களில் வெற்றியும் இவங்க அடைஞ்சிருவாங்க ஈஸியாக. நெக்ஸ்ட் அடுத்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் அடிபதி சனி. ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக குண்டாதான் இருப்பாங்க. அண்ட் உடல் வந்து கரடுமுரடாக இருக்கும், ஒரு ரஃப்னஸோட இருக்கும். தோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்மைத்தன்மை குறைவாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். அண்ட் கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து 7 8 வீட்டுக்கும் அதிபதி அப்படிங்கிறனால இவங்களுடைய செயல்பாடுகள் பெரும்பாலுமே வந்து நிதானமாக இருக்கும். பிகாஸ் எப்படி சந்திரன் ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், பட் சனி ஸ்லோ மூவிங் பிளானட். ஸோ கடகமும் சனியும், அதாவது சந்திரனும் சனியும் சம்மந்தப்படுறதுனால இது ரெண்டுமே கலந்த நடவடிக்கைகள் நம்ம இவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அதாவது இவங்களுடைய செயல்பாடுகள் நிதானமாகவும் இருக்கும், மெதுவாகவும் இருக்கும். எதுலேயுமே சீக்கிரம் குற்றம் கண்டுபிடிப்பாங்க, அடுத்தவங்கள ஈஸியாக பாயிண்ட் பண்ணுவாங்க, பெசிமிஸ்டாகவும் இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம். அண்ட் ஒழுக்க நிலைகள் குறைவாக இருக்கும். அண்ட் அழுக்கான இடங்களை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. அழுக்காக இருந்தால் என்ன பண்ண, அங்கே ஒரு ஜாப் கண்டிஷன் எடுத்துட்டிங்கன்னா ஜாப்பில் நிறைய தூசுகள் இருக்குது, தூசு துரும்பு இருக்கக்கூடிய ஒரு டேபிளாக இருந்தால் தே டோன்ட் மைண்ட். ஓகே இது என்ன இருக்குது, நான் என் வேலையை செஞ்சு போகிறேன், அழுக்காக இருந்தால் என்ன, சுத்தமாக இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கக்கூடிய மனிதர்கள் இவங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா 6 பாவத்திற்கான தொழில், அதாவது அடிமை தொழில்கள் ஈஸியாக செஞ்சுருப்பாங்க. அதாவது அடுத்தவங்க சார்ந்தே இருப்பாங்க. அதுலேயும் அடிமை தொழில்னா அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய பணிகளை ரொம்ப சிறப்பாக இவங்க செயல்படுத்துவாங்க. ஆனால் இவங்களால சிறப்பாக கட்டளைகளை கொடுக்க முடியாது. ஐ திங்க் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். குட். நெக்ஸ்ட் வந்து இவங்களோட நினைவு திறன் குறைவாக இருக்கும். பட் அண்ட் அதே அதனால் எப்போயும் ஒரு குழப்பமான நிலையிலே இவங்க இருந்துட்டு இருப்பாங்க. பட் இனியோ லைஃப் வில் பி குட் பிகாஸ் கடகம் அப்படிங்கிறனால சந்திரன் அதிபதி அப்படிங்கிறனால வேகமாக உருண்டோடிடும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய தீமையான பலன்களாக இருக்கட்டும் அல்லது மாறுபட்ட பலன்கள் இது ஈஸியாக உங்களுக்கு மாற்றத்துக்கு மாறிடும், ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. அடுத்த நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்யத்துடைய அதிபதி வந்து பார்த்திங்கன்னா புதன். புதன் அப்படிங்கிறனால கண்டிப்பாக இவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க. நரம்புகள் தெரியும்படியான ஒரு உடலமைப்பு இவங்களுக்கு இருக்கும். அந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து 3 மற்றும் 12 வீட்டுக்கு அதிபதி. எனவே இவங்க வந்து ஒரே இடத்துல நிலையாக இருக்க மாட்டாங்க. 3 வந்து மூவிங், குறுகிய பயணங்களை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் அப்படிங்கிறனால ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டாங்க, மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அண்டு ஃபாஸ்ட்டாக அண்ட் குயிக்காக இருப்பாங்க தன்னுடைய ஆக்ஷன்ஸில். இது எல்லாமே வந்து சந்திரன் சம்மந்தப்படுறாங்க, பேஸ் சந்திரன் அப்படிங்கிறனால இந்த 3 நட்சத்திரத்தில் காரங்களே பார்த்தீங்கன்னா கடக லக்னத்தில் கூட இந்த 3 நட்சத்திரத்தில் வரக்கூடியவங்களுமே குயிக் ஆக்ஷன்ஸில் இருப்பாங்க. ஆக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் குயிக்காக இருக்கும். புத்தி கூர்மை, இது ஆயிரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா புதன் அதிபதி அப்படிங்கன்னா புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும், அறிவாளியாக இருப்பாங்க, கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. அதுவும் ஆரம்ப கல்வியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் மினிமம் 1st 3 ரேங்க்ஸ் கூட இவங்க எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த அண்ட் மேக்ஸ் எஸ்பெஷலி மேத்தமெட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கவிதை எழுதுவாங்க. அண்ட் அட் தி சேம் டைம் பிஸ்னஸ் பண்ணுறதுலையும் இவங்க வந்து நல்ல ஒரு இடத்த அடைஞ்சிருப்பாங்க. பிகாஸ் புதன் அப்படிங்கிறது வெர்சடைல் அப்படிங்கிறனால பிஸ்னஸ்லேயும் இவங்க வந்து சிறப்பான ஒரு நிலையை அடைஞ்சிருந்திருப்பாங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கடகலக்கணத்தில் அந்த 3 நட்சத்திரங்களை பிறந்தவங்களுடைய பொது பலன்கள் தான் பார்த்தோம். இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறதும் அதுலேயும் நம்ம முதல் பாவத்தை ரெஃபரன்ஸாக வச்சு மட்டுமே தான் பேசியிருந்திருக்கோம். ஸோ அதனால் இது 100% மற்ற எல்லா விஷயமும் பொருந்தி வரும்னு எடுத்துக்க வேண்டாம். இது பேஸ் தான், இதுதான் உங்களுடைய கேரக்டர். இதை பேஸ் பண்ணி உங்களுடைய கேரக்டரை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஷைன் வெரி மச். ஸோ இதே மாதிரி மற்ற பாவத்துடைய பழங்களையும் நம்ம பேசத்தான் போகிறோம். ஸோ அதை வச்சு உங்களுடைய அடுத்தடுத்து வாழ்க்கை முறையில் எப்படி இருக்கும், உங்களுக்கு ஏற்ற தொழில்கள் என்ன, உங்களுக்கு எந்த ஏற்ற காலம் இது, வண்டி வாங்குறதுக்காக இருக்கட்டும் அல்லது திருமணம் செய்வதற்காக இருக்கட்டும் அல்லது நண்பர்களோடு வெளியே போகிறதுக்காக இருக்கட்டும், ஈவன் டீ சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி சாதகமான நேரங்கள் என்ன, எது பாதகமான நேரங்கள்ங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இந்த சேனலில் பேச தான் போகிறோம், விவாதிக்கத்தான் போகிறோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம பேச நிறைய தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். Thanks for watching. Be with us.